இன்னைக்கு மார்ச் 2 சாட்டர்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்ச் 2 சாட்டர்டே, காலையில 10 மணிக்கு வந்திருக்கிறேன். சின்ன போட்டுக்கெல்லாம் நிறைய வந்திருக்கு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரையோரம் ஃபுல்லாக குப்பைகளாக அடக்கும். இப்போ நாங்கள் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளாஸ்டிக்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. மீன் வாங்க வர்றவங்களே போடுறத நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் கடலில் போட்டால் யாராவது ஒருத்தர் வந்து கிளீன் பண்ணால் தான் அது திரும்ப வெளியில் வரும். நம்மளே போடாமல் இருந்தால் அது கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம போடும்போதே அது ஒரு டஸ்ட்பினாக தேடி பார்த்து போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கு கடலில் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அதனால தான் இதுலேருந்து மணக்கன் வீடியோ எடுத்தேன். போட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. அங்க பாருங்க, இப்பதான் போட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. கூட்டமும் கொஞ்சம் இருக்குது. நான் ஷெட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஒரு பாறை மீன் ஷெட்டுல வாங்கி வச்சுட்டு தான் நான் இங்க வர்றேன். அவங்க சொன்னாங்க 4 நாளா மீனே கிடையாது. நாங்க மண்டேல இருந்து நேற்று வரைக்கும் மீனே இல்ல, வரத்தே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்குதான் மீன்கள்லாம் வந்திருக்கு, நீங்க கரெக்டா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் இங்க வெயிட் பண்ணலாம். மணி 10:30 ஆகுது, மணி 10:30 ஆச்சு. ஒரு 1/2 hour 45 minutes வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி கொஞ்சம் பொடி மீன்கள் ஏதாவது நல்ல ஃப்ரெஷ்ஷாக வர்றத பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஷெட்டில் போய் அந்த பாறையை வெட்டி வாங்கிட்டு போகலாம். நான் இந்த மாதிரி நீங்கள் மீனை வாங்கி அங்கே வச்சிடலாம். ஐஸில் நான் பே பண்ணிட்டேன். நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதை டேக் போட்டு எடுத்து வச்சுருவாங்க. நம்ம ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள திரும்ப போய் பார்த்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் இங்கே முடிச்சுட்டு அங்கே போகிறதுக்குள்ளே அங்கே மீனெல்லாம் விற்றுருது. அதனால நான் டைரெக்டாக போய் பாறை வாங்கி வச்சுட்டேன். வாங்க இப்போ இங்கே போய் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு இங்கே வரைக்கும் மீன் கடைகள் வந்துருச்சு. நெத்தலி இருக்கு, ஏரா இருக்கு, பொடியேரா இருக்கு, சீடை இருக்கு. நெத்தலி எவ்வளவு? 2மா? அப்படியா? ₹50 ஒரு கூறு. ஒரு கூறு நெத்தலி ₹50. இல்ல இல்ல, இறா வேண்டாம், வேற மீன் பாத்துட்டு வரேன். பரலா இருக்கு, தோல்பாறை இருக்கு, தோல்பாறை இருக்கு. சீட மீன் வரைக்கும் எடுத்ததே இல்லை. இது எவ்வளவு குரு? ₹50. இந்த சீட மீன் சொல்லக்கூடிய இந்த மீன் நிறைய வந்துருந்துச்சு. இதை இது கொஞ்சம் முள்ளாக இருக்கும். சென்னையில் இதை சீடன்னு சொல்கிறாங்க. சவுத்தில் யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் இதனுடைய பேர் என்ன அப்படின்ட்டு சொல்லி. பொறிக்கிற குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ நெட்டில் ஃபுல்லாக இந்த மீன் தான் எடுத்துகிட்ருக்காங்க. சீட மீன் தான் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த நெட்டு ஃபுல்லாகவுமே அந்த சீட மீன் தான் இருந்தது. ஒரு கூட மீன் 500 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அதில் கூறு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க 50 ரூபாய்க்கு ஒரு கூறு வச்சுருந்தாங்க. அப்புறம் 3 கூறு 6 மீன் இருந்து 3 கூறு சேர்த்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த கூடையில் 10 to 12 கிலோ மீன் வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. அந்த மீன் வந்து உங்களுக்கு 500 ரூபா தான். ஒரு கூட மீன் 500 ரூபா, 10 கிலோ மீன் இருக்கும். ஃபுல்லாக நெட்டில் எடுத்துட்டு இருக்காங்க. ஏதாவது மீன் இருக்கான்னு பாரு ஜோஷா. இப்போ இருந்தால் எனக்கு கை காமி மாமி வார். இந்த போட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அங்கே ஏதோ ஒரு மீன் எடுத்துட்டு இருக்காங்க. சங்கரா எடுத்துட்டு இருக்காங்க. சங்கரா, சரி ஓகே. எவ்வளவு? 4 எவ்வளவு? 3000. எவ்வளவு விலையா? 4 3 எவ்வளவு சொல்றாங்க? 3000 ரூபாயா? நாலு மீன் 3000 ரூபா சொல்றாங்க. லயல இருக்கே. எவ்வளவு எவ்வளவு? அப்படியே 400 ரூபா கேக்குறாங்களா? ஆறு காணாங்கத்து 300 ரூபாய். எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு கொடுப்பீங்க? நீங்க 400 ரூபாயா? நீங்க 400 கொடுக்கலையா? கொடுக்குறவா? ஃப்ளோர்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. திரும்ப ஃப்ளோர்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. நசு நசுன்னு இல்லை, திரும்ப ஃப்ளோர்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், பார்த்த தெரியல. தரை கொஞ்சம் புதுசாக சிமெண்டெல்லாம் போட்டு புது தரையெல்லாம் போட்டிருக்காங்க. எது? அப்படியா? இது வந்து கிளி மீன். கிளி மீன் கிளி மீன்
இந்த மீன் எவ்வளவு இருக்கு? ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது. போன முன்னூத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா அயலை சங்கரெல்லாம் கொஞ்சம் கலந்தாப்பில் வந்தது. ஒரு ரெண்டு போட்டு ஃபுல்லாக இந்த ஊசி கோலா அல்லது வாழை முரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீன் வந்தது. இதை வாழை முரல்னு சொல்லுவோம், ஊசி கோலான்னு சொல்லுவாங்க, கோலா மீனும்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும், மீன் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நானுமே இதில் வந்து ஒரு ஏலம் எடுத்தேன். நல்ல ரேட்டு ரொம்ப கம்மியாகவே போச்சு. ஒரு பேட்டர் நான் எடுத்த மீன் பார்த்தீங்கன்னா 8.5 கிலோ இருந்தது. நான் வாங்கினதுக்கு அப்புறம் வெங்கட் ஷெட்டுக்கு கொண்டு போயிட்டேன். நான் ஆல்ரெடி பாறை மீன் வாங்கி வச்சிருந்தேன் இல்லையா, அதனால அங்கே போய் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போனேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வெங்கட் ஷெட்டில் கேட்டேன், வெளியில் மீன் வாங்கினா உள்ள வெட்டி தருவீங்களான்னு கேட்டேன். அவங்க அதே 20 ரூபா வாங்கிட்டு வெட்டி கொடுத்தாங்க. அங்கே இடம் பார்த்தேன், 8.5 கிலோ இருந்தது. ரொம்பவே விலை கம்மின்னு சொல்லலாம். வங்கட எல்லாம் கூட 1000 ரூபாய்க்கு விட்டுருக்கு. சரி,
அங்க சீடை மீன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. சரி போமா, அவ்வளவுதான் போயிட்டு இருக்கு. எவ்வளவு இல்ல ரெண்டுனா 800? 800? புது மீனா இருக்கு, பல 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 இருக்கு. அந்த சீடை மீன் போடுங்க எனக்கு. இந்த காரப்பொடி பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோ காரப்பொடியும் 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, 1.5 கிலோ இருந்திருக்கும். நானும் வாங்கினேன், ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் அதை வெங்கட் ஷெட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். மற்ற மீன்கள்லாம் வெட்டி பேக் பண்ணும்போது அதை விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காரப்பொடி. மற்றபடி கூட மீன்கள்லாம் வழக்கமாக உள்ள விலைகளில் தான் இருந்தது. ரொம்ப விலை ஏற்றம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சொன்னாங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி 4 நாளாக மீனே வரல, இன்றைக்கு தான் மீன் வரத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் போனது எனக்கு லக் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அவ்வளோதான், சாட்டர்டே எனக்கு தேவையான மீன்களெல்லாம் பார்த்து வாங்கிட்டு ஏலத்துலேயே வாங்கிட்டேன். அப்புறம் செட்லேயும் வாங்கினேன். இங்கே அந்த கூறு மீன்களில் நான் பார்த்திங்கன்னா அந்த காரப்பொடி மட்டும்தான் வாங்கினேன், அதையும் கொண்டு வரல. சீடை மீன் நிறைய வந்துருந்துச்சு. அந்த சீடை மீனுக்கு சவுத்தில் என்ன பேர் அப்படின்றது யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இன்றைக்கு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, எப்படி வந்து மீன்கள்லாம் கிடச்சிது வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் மீன் விலை ஏற தான் செய்யும் உங்களுக்கு. இன்னும் மார்ச் மாதம் பறந்துட்டினாலே ஜூலை மாதம் வரைக்கும் மீன் விலை ஏற தான் செய்யும். நம்ம வந்து வாங்குற அளவை குறைச்சிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா மீன் வரத்துகளும் கம்மியாயிடும், மீன் விலையும் ஏறும். இனிமே ஆகஸ்ட் மாதம் தான் வந்து பழைய போன மாதம் எப்படி மீன் வாங்கினோமோ அந்த ரேட்டு வந்து இனிமே ஆகஸ்ட் மாதம் தான் பார்க்கலாம். ஈஸியாக ரோட்டில் கேட்டிருக்கிறீங்க, மற்ற மார்க்கெட்லாம் போய் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே தெரியாது ஈஸியாக ரோட்டில் எந்தெந்த, நான் போயிருக்கேன் பாலவாக்கம், நிலாங்கரை, கொட்டிவாக்கம், இங்கெல்லாம் போயிருக்கேன், கோவளம் போயிருக்கேன், இங்கெல்லாம் போயிருக்கிறேன். ஆனால் போகும்போது நம்ம போகும்போது போட்டுகள் நிறைய போகணும்ல. காசுமேடு அளவுக்கு நான் இது வரைக்கும் எங்கேயும் வந்து போட்டுகள், இந்த சின்ன போட்டுகள் நிறைய போய் பார்த்தது கிடையாது. அதனால தான் நான் வந்து சின்ன போட்டு மீன்கள் வாங்கினாலும் காசுமேடுக்கே வரேன். ஈவன் பட்டின பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கூட வந்து நான் போகிற நேரம்லாம் ஒரு 5 போட்டு போகும், 10 போட்டு போகும். இங்கே தான் வந்து பல்காக போட்டுகள் மொத்தமாக போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க காசுமேட்டுக்கு சின்ன மீன் வாங்கினாலும் சரி, பெரிய மீன் வாங்கினாலும் சரி, காசுமேட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச மீனை கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து வாங்கணும், அவ்வளவுதான். இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காம சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.